அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும், த்ரில்லர் மூவி. ஒரு சோசியல் மெசேஜை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு த்ரில்லரில் புகுத்தி வந்து சாய் சேகர் வந்து கொடுத்துருக்காரு. ஸ்டன்ட் சில்வா கூட நாங்கள் ஒரு 5 ஃபைட்டு, அது வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃபைட்டு பெருசாக பேசப்படுற ஃபைட்டு ஒரு டே ஃபார் நைட் சொல்கிறது, அது வந்து ப்ரொடியூசர் சார் அலோவ் பண்ணார். அந்த ஃபைட்டுக்கு மட்டும் நிறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு மட்டும் சிஜியை வந்து நிறைய செலவு பண்ணி, ஸோ நல்லா படம் வரணும்னு எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதேபோல் சித்து வந்து தெரியும், டெக்னிக்கலாக சித்துக்கிட்ட வந்து நிறைய வந்து நாங்கள் பண்ணக்குள்ளேயே சிலதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாப்பில்ல, இது இப்படி இருக்குது, இது இப்படி நல்லா வரல. ஏன்னா நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் படங்கள்ல எல்லாம் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நிறைய அப்ரிசியேட் பண்ணுவாப்பில்ல. அப்புறம் கேத்தரின் நல்லா ஒரு கோஆப்ரேஷன், ஒன்று ஃபஸ்ட்டு 2 டேஸ் கொஞ்சம் மேக்கப்பை குறைங்க அப்படின்னு சொன்னான். அது வந்து என்னென்னா அந்த கேரக்டர் அப்படின்றதுனால ரெண்டு வேரியேஷன் அவங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்குது இதில். ஸோ ஒரு வேரியேஷன் வந்து நல்லா ஒரு நார்மல் லுக்கில் இருக்கணும், இன்னொரு வேரியேஷன் வேறு இதாக இருக்கணும். அந்த வேரியேஷனுக்காக சொன்னோம். ஸோ அதை கோஆப்ரேட் பண்ணி 2வது நிலையை குறைச்சி இந்த படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து சில்வா ஃபைட்டு வந்து அதான், இதை வந்து ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்குது. என்னென்னா இவ்வளவு எடுத்து 1 வருஷம் வேலை பார்த்து எடுத்துட்டு இங்கே வந்து அதான் சொல்கிறேன், அந்த டெக்னிக்கலாக வந்து HD வந்து படத்தை உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்டாங்க. அந்த ஒரிஜினல் குவாலிட்டி இல்லை, அதில் ஒரு 25% தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள். அதனால தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ணுறவங்க ஒரு டெக்னீஷியனை எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு காமிச்சிருக்கலாம், அவங்களா ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பேருக்கு எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தம். ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.